வணக்கம். இந்த பொது வருஷத்தோட முதல் வீடியோ நம்ம லைவ் ஒன்று பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து வீடியோவை போடுற முதல் பதிவு இதுதான். ஸோ இன்றைக்கி வந்து முக்கியமாக கேஷ்பேக் பற்றி பேச போகிறோம். நம்ம ஏற்கனவே காஸ்ட் சேவிங்கில் வந்துட்டு யூகே காஸ்ட் சேவிங்கில் நம்ம வந்து ஓரளவுக்கு இதை பற்றி பேசியிருக்கோம். இன்றைக்கி ஏன் வந்து யூகேல இந்த கேஷ்பேக் பற்றி ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு டாப்பிக்காக ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் நான் அந்த குவிட்கோ அப்படிங்கிற ஒரு கேஷ்பேக் சைட் சொல்லியிருந்தேன், டாப் கேஷ்பேக் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ யூகேல இருக்கவங்க நிறைய பேர் அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஒரு சிலர்கிட்ட எவ்வளோ நீங்கள் கேஷ்பேக் உங்களுக்கு வருது அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு £50 வருது, ஒரு £60 வருது, இந்த ரேஞ்சில் தான் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. சில பேர் £10-20 தான் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ என்கிட்ட அவங்க கேட்கும்போது சொன்னால், ஆவரேஜாக வந்து ஒரு £300-400 கிட்ட வருஷம் வருது எனக்கு வந்து ஒரு 10 இயர்ஸ் பீரியடில் £3000 மேலே வந்து கேஷ்பேக் தான் எடுக்க முடியுது அப்படின்னு சொன்னப்போ அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. எப்படி கன்சிஸ்டண்ட்டாக இவ்வளோ கேஷ்பேக் வருது அப்படின்னு கேட்கும்போது, நம்ம இதுக்குன்னு அவுட் ஆஃப் த வே ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. முக்கியமாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, வந்துட்டு சிறு துளி பெருவெள்ளம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு. நம்ம ஒரு பானையில் வந்து ஒரு குழாயில் தான் தண்ணி பிடிக்கணும் அப்படின்னு இல்லை. நம்ம வந்து மழை துளிகள் மூலமாக கூட வந்துட்டு ஒரு பானையை வந்து நம்ம நிரப்ப முடியும் அப்படிங்கிறது தான் வந்து சிறு துளி பெருவெள்ளம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் வந்து நம்ம வந்து நமக்கு இந்த யூகேயில் இருக்கவங்களுக்கு தெரியும், பணம் சேர்த்து வைக்கிறதுங்கிறது எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம், காஸ்ட் ஆஃப் லிவிங் எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம சிக்கனமாக இருக்கிறதுங்கிறத தவிர்த்து இந்த மாதிரி ஒரு சில வழிகளையும் நம்ம கையாண்டோம் அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் பணம் சேர்த்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் என்னோடய மொத்த ஏர்னிங்ஸ் ஆர் என்னோடய மொத்த கேஷ்பேக் நான் உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோன்னு, ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர் பீரியட்லேருந்து ஒரு £3,300 கிட்ட இருக்குது. இந்த மாதிரி அமௌண்ட் நம்ம சேர்த்து வச்சோம்னா ஈவன் நம்ம பெரிய பெரிய விஷயங்களுக்கே, வீடு வாங்குறது, கார் வாங்குறது மாதிரியான விஷயங்களுக்கே கூட வந்துட்டு அது நமக்கு சேவிங்ஸாக இருக்கும். ஈஸியாக நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு விட்ரா பண்ண முடியும். ஸோ இது எல்லா ஆப்ஷன்ஸையும் நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக காட்டுறேன். ஸோ முதல்ல கேஷ்பேக் அப்படின்னா என்ன, நான் ஏற்கனவே என்னோட இன்னொரு வீடியோ சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஆன்லைனில் வாங்குறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய வீட்டுக்கான கிராசரிஸாக இருக்கலாம், நீங்கள் வந்து லேப்டாப் வாங்குறதா இருக்கலாம், வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ், துணிமணி இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வாங்குறதா இருக்கலாம், துணிமணி வாங்குறதா இருக்கலாம், ஆர் நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, ஒரு இன்சூரன்ஸுக்கு பே பண்ணிடுறீங்க, எந்த ஒரு சர்வீஸுமே நீங்கள் ஆன்லைனில், அதாவது கவர்மெண்ட் பேமெண்ட் தவிர நீங்கள் எந்த ஒரு சர்வீஸ் நீங்கள் ஆன்லைனில் வாங்கி அதுக்கு ஆன்லைனில் நீங்கள் உங்களுடைய டெபிட் கார்டையோ கிரெடிட் கார்டையோ யூஸி பேமெண்ட் பண்ணுறீங்களோ, அந்த மாதிரி யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணுற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் குவிட்கோ மாதிரியான ஒரு கேஷ்பேக் வெப்சைட்டில் போய் நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அவங்க ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் போய் பண்ணீங்கன்னா நீங்கள் கட்ட வேண்டிய, நீங்கள் ஒரு £10 வாங்கணும்னு நினைக்கிற ஐட்டம் £10 தான் இருக்கும். பட் நீங்கள் அந்த குவிட்கோ மூலமாக அவங்களுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியறதுனால அவங்க குவிட்கோக்கு ஒரு அமௌண்ட்டை கேஷ்பேக் கொடுப்பாங்க. அதில் அவங்க வந்து உங்களுக்கு ஒரு மெஜாரிட்டி அமௌண்ட்டை வந்து கேஷ்பேக் கொடுத்துருப்பாங்க. அதுக்கான அவங்க வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஃபீஸ் எடுத்துப்பாங்க. பட் நீங்கள் உங்களுக்கு ஒரு £2 வருதுன்னா அதில் வந்து அவங்களுக்கு ஒரு 10% கமிஷன் போகலாம். பட் நமக்கு வந்து அதில் என்ன பயன் அப்படின்னா, நான் ஒரு £10 பொருள் வாங்குறேன் அப்படின்னா நான் குவிட்கோ அப்படிங்கிற ஒரு கேஷ்பேக் சைட் மூலமாக போயிருக்கேங்கிறதுனால எனக்கு வந்து ஒரு £2 வந்து அவங்க கேஷ்பேக் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த கேஷ்பேக்கோட பிரின்சிபல். நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஏஜென்ட், இந்த குவிட்கோங்கிறது ஒரு ஏஜென்ட்னு வச்சுக்கலாமே, ஏஜென்ட் மூலமாக வந்திருக்கோம் அப்படிங்கிறதுனால நமக்கு அதே பணம் தான். நம்ம தனியாக போனாலும் £10 தான், நம்ம வந்து இது மூலமாக போனாலும் £10 தான். அதனால அவங்க விலை ஏற்றிட போகிறதில்ல. அவங்களோட விலை என்ன அப்படிங்கிறத முதலே கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். பட் நம்ம இந்த மாதிரி ஒரு கேஷ்பேக் சைட் மூலமாக போகிறதுனால நமக்கு வந்து அந்த கேஷ்பேக் கொடுப்பாங்க. ஸோ இந்த வருஷத்துக்கு £300 ஒரு 10 வருஷத்தில் £3000 £4000 எல்லாம் வந்து எல்லாருக்கும் சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் தான் அது. அதை எப்படி வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கைட், ஒரு ஆவரேஜ் கைட்லைன் மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன். எந்தெந்த விஷயங்களுக்கு யூகேல வந்துட்டு நிறைய கேஷ்பேக் கிடைக்கும், ஒரு வருஷத்துல அடிக்கடி மறுபடி ஒரு வருஷத்துல நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நான், எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுல வந்து ஒரு ஆவரேஜா எவ்வளவு கிடைக்கும், அதாவது வந்து ஒரு 4-5 ப்ரொவைடர்ஸ் வந்து எவ்வளவு கொடுக்குறாங்கிறது பொறுத்து ஒரு ஆவரேஜ்னு சொல்லலாம். ஒரு சில இதெல்லாம் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க இன்டர்நெட், வீட்டுக்கு இன்டர்நெட் எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்துட்டு சில சமயங்களில் வர்ஜின் மீடியா, பிடி மாதிரி கம்பெனி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 200-250 pounds கூட கேஷ்பேக் கொடுப்பாங்க. பட் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து டாக் டாக் இது மாதிரி மற்ற ப்ரொவைடர்ஸ் எல்லாம் ஒரு 40-50 pounds கொடுப்பாங்க. ஸோ பட் நீங்கள் அந்த மாதிரி மேக்ஸிமம் அமௌண்ட்டும் கேஷ்பேக் வாங்க முடியுங்கிறதுக்காக ஒரு காலமும், ஒரு ஆவரேஜாக ஒரு ப்ரொவைடர் எவ்வளோ கேஷ்பேக் கொடுப்பாங்கிறதுக்கான ஒரு காலமும் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு பொருந்தாமல் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கார் இல்லாமல் இருக்கவங்க இருக்கலாம், நான் வந்து அதுக்கு எனக்கு கார் இன்சூரன்ஸ் தேவைப்படாதுன்னு இருக்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட இதை பொருத்தி பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆவரேஜாக யூகேல ஒரு 2-3 வருஷம் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணுவாங்க. காரை தவிர்த்து வந்து ஆல்மோஸ்ட் மிச்சம் எல்லாமே வந்து பொருந்தும். நீங்கள் வீட்டோட ஓனர் இல்லைன்னா கூட வந்துட்டு கண்டென்ட் இன்சூரன்ஸ், நான் வந்து வீடோட
தெஃப்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தது கூட சொல்லியிருந்தேன். கண்டென்ட்ஸ் இன்சூரன்ஸ் இந்த ஊரில் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அது வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிறது நம்மளோட சேஃப்டிக்காக. ஒரு ஒரு வருஷத்தில் நம்ம கண்டென்ட்ஸ் எடுக்கிறோம்னா அதுலேயும் கூட வந்துட்டு உங்களுக்கு கேஷ்பேக் வரும். நம்மளுடைய வீட்டோட கேஸ் அண்ட் எலக்ட்ரிசிட்டி ப்ரொவைடர் வாடகை வீடாக இருந்தாலும் அந்த வீட்டுக்கான கேஸ் அண்ட் எலக்ட்ரிசிட்டி ப்ரொவைடர் நம்ம டிசைட் பண்ணலாம், ப்ராட்பேண்ட் ப்ரொவைடர் நம்ம டிசைட் பண்ணலாம். இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு வருஷம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா 1 இயருக்கு கான்ட்ராக்ட் இருக்கும். 12 மாதத்துக்கு 12 மாதம் கழிச்சு நம்ம வேற ஒரு கேஸ் அண்ட் எலக்ட்ரிசிட்டி ப்ரொவைடருக்கு போகும்போது நமக்கு அந்த டாரிஃபும் சீப்பாக கிடைக்கும். அது தவிர இந்த குவிட்கோ மாதிரியான வெப்சைட் மூலம் போகும்போது நமக்கு அதுக்கான கேஷ்பேக்கும் வந்து நமக்கு கிடைக்கும். ப்ராட்பேண்ட் அதே மாதிரி தான், நமக்கு வர்ஜின் மீடியா மாதிரி சில இதெல்லாம் வந்து 18 மாதங்கள் வந்து கான்ட்ராக்ட் வச்சுருப்பாங்க. பட் அந்த 18 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து வேற ஒரு ப்ரொவைடருக்கு போயிட்டு கேஷ்பேக் எடுத்துட்டு மறுபடியும் திருப்பி கூட வர்ஜின் மீடியாவுக்கு வர முடியும். ஒரு வருஷம் கேப் போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு பில்லும் சீப்பாக இருக்கும், உங்களுக்கு வந்து கேஷ்பேக்கும் வந்து நிறைய வரும். இன்ஃபேக்ட் வர்ஜின் மீடியாவில் நான் சொன்ன மாதிரி £250 வரைக்கும் கூட வந்து சில சமயம் கேஷ்பேக் கொடுத்துருக்காங்க. மொபைல் ஃபோனில் தான் மேஜர் கேஷ்பேக் வர வாய்ப்பு இருக்குது நம்ம புதுசாக கான்ட்ராக்ட் எடுக்கும்போது. அதுவுமே ஒரு நம்ம ஒரு மொபைல் ஃபோன் வாங்கணும் அப்படின்னா ஒரு 15 மாதம் 2 வருஷம் கிட்டலாம் வந்து கான்ட்ராக்ட் வச்சுருப்பாங்க. அது முடியும் போது மறுபடியும் நீங்கள் மொபைல் ஃபோன் புதுசாக எடுக்கிறீங்க, கான்ட்ராக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு கேஷ்பேக் வரும். நீங்கள் சிம் ஒன்லியில் இருக்கீங்க, பேஎஸ்சிகோவில் இருக்கீங்கன்னா கூட உங்களுக்கு கேஷ்பேக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பேஎஸ்சிகோ கூட வந்து நீங்கள் 4 மாதத்துக்கு ஒரு ரூபாய், 6 மாதத்துக்கு ஒரு ரூபாய் நம்பர் வந்து ஈஸியாக அதே நம்பர் வச்சுக்க முடியும் நம்மளால் யூகேல. அதுவுமே நீங்கள் மாற்ற முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து கேஷ்பேக் வரதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது. நம்ம அதே பணம் பே பண்ணலாம், பணத்தை கம்மி பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள்ல அதுலேயும் கூட வந்து நம்ம கேஷ்பேக் எடுக்க முடியும். இந்த பேங்க் அக்கௌண்ட் ஸ்விட்சிங்கிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இன்ஃபேக்ட் நம்ம வந்து அந்த ஸ்க்ரீனில் போய் பார்த்தோம் அப்படின்னா கேட்டகரிஸில் வந்துட்டு ஃபைனான்ஸில் வந்துட்டு உங்களுக்கு வந்து அவங்க ஆப்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இதில் இப்படி தான் நம்ம போகணும். நம்ம கேட்டகரிஸில் இந்த நான் சொன்ன கேட்டகரிஸ் எல்லாமே இருக்க பாருங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணேன்னா அதில் வந்து நான் சொல்லியிருக்கிற அமௌண்ட்டை விட இப்போ வந்து டிஎஸ்பியோட அமௌண்ட் வந்து இன்க்ரீஸே ஆயிருக்கு. நான் வந்து இன்ஃபேக்ட் நான் போட்டிருக்க அமௌண்ட்டோட புதுசாக நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு £55 கேஷ்பேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் நான் வந்து ஒரு ப்ரைமரி அக்கௌண்ட் என்னோட பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கேன், இது தவிர வந்து வருஷம் ஒரு செகண்டரி அக்கௌண்ட் வந்து மாற்றிக்கிட்டே இருக்கேன். இது வந்து அந்த அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 2 டைரக்ட் டெபிட் போகணும் அப்படிங்கிற ரிக்குயர்மெண்ட் இருக்கும். அதனால எனக்கு ஒன்றும் பெரிய இம்பாக்ட் கிடையாது. என்னோட மெயின் என்னுடைய கிரெடிட் ஹிஸ்ட்ரி எல்லாமே என்னோட ப்ரைமரி பேங்க் அக்கௌண்ட்டை பொறுத்து தான் இருக்குது. என்னோட செகண்டரி பேங்க் அக்கௌண்ட் நான் சாண்டாண்டர்லேருந்து டிஎஸ்பி போகிறேன், டிஎஸ்பிலேருந்து வேறு ஒருத்துக்கு போகிறேன். அந்தந்த வருஷம் யார் எனக்கு வந்து பெட்டராக வந்து எனக்கு கேஷ்பேக் கொடுக்குறாங்க பொறுத்து நான் மாற்றிக்கிட்டு இருக்கலாம். அதில் எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. என்னோட சேலரி மற்ற விஷயங்கள்லாம் ப்ரைமரி பேங்க் அக்கௌண்ட் தான் இருக்கும். நான் அதுக்கு ஒரு தேவையான அமௌண்ட்டை மட்டும் இதுக்கு மூவ் பண்ணிவிட்டு ஒரு சில டேரக்ட் டெபிட் கவுன்சில் டேக்ஸ் எலக்ட்ரிசிட்டி பில் இதெல்லாம் வந்து இதுலேருந்து பே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதை நம்ம ஈஸியாகவே ஸ்விட்ச் பண்ணிடலாம். எல்லா ப்ராசஸையும் அவங்களே பார்த்துப்பாங்க. ஒரு பட்டன் மட்டும் கிளிக் பண்ணால் போதும். இதில் கூட வருஷம் நமக்கு £50 £60 கேஷ்பேக் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவராலாக இதுதான் வந்து நமக்கு கேஷ்பேக் வரதுக்கான சில ஆப்ஷன்ஸ். அது தவிர சில ஒன் ஆஃப் ஆப்ஷன்ஸும் இருக்குது. நம்ம வந்து கார் இருந்துச்சுன்னா இன்வோட்டிவ் பண்ணுறோம், குரூப் ஆன் மாதிரி இதில் கூப்பன்ஸ் வாங்குகிறோம், பூட்ஸில் வாங்குகிறோம், நம்ம லேப்டாப் இந்த மாதிரி வந்து எலக்ட்ரானிக் டிவைசஸ் வாங்குகிறோம் அப்படின்னா அது கூட வந்து நம்ம கரீஸ் பிசி வேர்ல்ட் மாதிரியானதுலேருந்து போய் வாங்கலாம். ஸோ என்னோட டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி பர்சனலாக பார்த்தீங்க அப்படின்னா 2019 இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா வந்து கார் இன்சூரன்ஸ், நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஹோட்டலில் தங்குறது, ஐஎஸ்ஐ பற்றி தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நம்ம ஹோட்டல் புக்கிங்க்கு அகெயின் மொபைல் பற்றி பேசியிருந்தோம், கரீஸ் பிசி வேர்ல்டில் வந்துட்டு நம்ம லேப்டாப்போ எலக்ட்ரானிக் ஐட்டம் ஏதாவது வாங்கினா அதுலேருந்து வர கேஷ்பேக், இப்படி எல்லாமே நம்ம வந்து வருஷம் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ என்னுடைய 10 இயர் டோட்டல் நான் சொன்ன மாதிரி 3300 ரூபாய் அது ஸ்க்ரீன்லேயும் பார்க்க போறீங்க. ஸோ வருஷம் வந்து அதில் 300 பவுண்ட் வந்து வரைக்கும் வந்து உங்களுக்கு கேஷ்பேக் வரும். நான் ஏற்கனவே சொன்னோம் இதோட ஜாஸ்தியாகவும் நம்ம கேஷ்பேக் வரதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் சைனப் பண்ணதில் அப்படின்னா குவிட்கோவோட கேஷ்பேக் லிங்க் வந்து ரெஃபரல் லிங்க் வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் நேராகவும் போய் சைனப் பண்ணலாம் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா. ஸோ நீங்கள் அந்த ரெஃபரல் லிங்க்கில் போனீங்கன்னா ஐ திங்க் உங்களுக்கு £5 சைனப் போனஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அகெயின் இதில் நம்ம நார்மலாக சைனப் பண்ணுற மாதிரி தான் உங்களோட இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் சைனப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எப்போ உங்களுக்கு கேஷ்பேக் வருதோ அதுக்கப்புறமா கூட நீங்கள் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே சிம்பிளான சைனப் ப்ராசஸ். ஒவ்வொரு மந்த்தும் ஒரு ப்ரொமோஷன் வச்சுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ஜான்வரியில் வந்துட்டு ஒரு £2000 ப்ரைஸ் ட்ரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க புதுசாக சைனப் பண்ணுறவங்களுக்கு. ஸோ நீங்கள் உங்களுக்கு கேஷ்பேக் வரும்போது அந்த ஏர்னிங்ஸ் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நேரடியாகவே வந்து உங்களோட வித்ட்ரா பட்டனுக்கு போயிடும். ஸோ இப்போ வந்து நான் ஒரு வித்ட்ரா ப்ராசஸ் உங்களுக்கு காமிக்க போகிறேன், டெமோ காமிக்க போகிறேன். ஸோ எனக்கு ஒரு £224 கிட்ட வந்து வித்ட்ரா ப்ராசஸ் இருக்குது. ஸோ அந்த ஏர்னிங்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நேரடியாக வந்து உங்களுக்கு அந்த வித்ட்ரா ஆப்ஷனுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் பேபால் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா பேபாலில் பண்ணலாம், பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணிங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஈஸியாகவே பண்ணிடலாம். அது தவிர நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கேஷாக வேண்டாம், நான் அமேசான் கிஃப்ட் வச்சுற வாங்கிக்கிறேன், டெஸ்கோ கிஃப்ட் வச்சுற வாங்கிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் 100 பவுண்ட் இருக்குன்னா அவங்க போனஸாக வந்து ஒரு 4% 2% ஒரு 4 பவுண்ட் 5 பவுண்ட் எக்ஸ்ட்ராவாக கூட வந்து அவங்க கொடுப்பாங்க. நான் இப்போ பேங்க் அக்கௌண்ட் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன்.
ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் விட்ரா அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணேன்னா நான் ஏற்கனவே என்னோட பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணிட்டேன். ஸோ ரொம்பவே சிம்பிள் ப்ராசஸ் தான், விட்ரா கிளிக் பண்ணோடனே இமீடியட்டாக வந்து அந்த ப்ராசஸ் வந்து இனிஷியேட் ஆகிடும். ஸோ இந்த விட்ராவலுமே வந்துட்டு ஒரு 2-3 days வந்து நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன், இந்த டைம் லைனுக்காக காட்டுறேன். ஸோ அவங்க கன்ஃபார்ம் பண்ணி நமக்கு எவ்வளோ நல்ல பேமெண்ட் வருது அப்படிங்கிறதுக்கு எல்லாமே ஒரு 3-4 months ஆவரேஜ் ஆகும். ஸோ நவம்பர் 2018 நான் வந்து இந்த கார் இன்சூரன்ஸ் எடுத்தேன். பிப்ரவரி 2019 ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 months பீரியடில் எனக்கு வந்து அந்த கேஷ்பேக் கொடுத்துட்டாங்க. இந்த டிஎஸ்பி பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஸோ இது வந்து நான் ஜூன் 2020 நான் எடுத்தேன் அப்படின்னா ஒரு நவம்பர் 2020 இது வந்து ஒரு 3-4 months கிட்ட ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ எல்லாமே ஆன் அன் ஆவரேஜ் ஒரு 3-4 months ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் சைன் அப் பண்ணப்போ இன்ஃபேக்ட் ஜாஸ்தியாகவே இருந்துச்சு, ஒரு 65 pounds இருந்துச்சு. இப்போ நம்ம பார்த்தோம் ஒரு 55 pounds இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆன் அன் ஆவரேஜ் நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ பண்ண முடியுங்கிறதுக்கான எக்ஸாம்பிள்ஸாக தான் நான் வந்து இந்த பேமெண்ட்ஸ் எல்லாம் காட்டிகிட்ருக்கேன். என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு தெரிஞ்ச குவிட்கோ வந்து மற்ற யூகேல இருக்க மற்ற கேஷ்பேக் சைட்ஸை விட பெட்டராகவே இருந்துக்குங்கிறதுனால நான் இப்போ அந்த டாப் கேஷ்பேக் மாதிரி மற்ற கேஷ்பேக் சைட்ஸ் யூஸ் பண்ணுறது இல்லை. 90% 99% ஆக்சுவலாக நான் வந்து குவிட்கோ தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதனால தான் நான் வந்து இதை சஜஸ்ட் பண்ணுறேன். அகெயின் நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி இது வந்து ஒரு பிராண்ட் ப்ரமோஷனும் பிராண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. மொபைல் ஃபோனை பொறுத்த வரைக்கும் அகெயின் இப்போது நம்ம வந்து சில சமயம் மொபைல் ஃபோன்ஸ்லாம் வந்து ரொம்ப குவிக்காக ஆகிடும். ஸோ இது நான் செப்டம்பரில் பண்ணேன் அப்படின்னா வந்து எனக்கு டிசம்பரில் வந்து முடிஞ்சிருச்சு, ஒரு 2.5 months வந்து முடிஞ்சிருச்சு. ஒருவேளை உங்களுக்கு இன்னும் கேஷ்பேக் வந்து முடியல அப்படின்னா நீங்கள் வந்து ட்ராக் பண்ண முடியும். அவங்க வந்து ஒரு நீங்கள் ட்ராக் பண்ணியிருக்கீங்க, ரீட்டெய்லர் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டாங்க, இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலங்கிற ஸ்டேட்டஸ் கூட வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அகெயின் இது வந்து நான் வழக்கமாக சொல்கிற மாதிரி தான், இது வந்து ஒரு பெய்டு வீடியோ கிடையாது, ஒரு என்டோர்ஸ்மெண்ட் வீடியோ கிடையாது. ஈவன் உங்களுக்கு அந்த ரெஃபரல் லிங்க் வேணும்னா நீங்கள் நேரடியாக கூட போய் சைன் அப் பண்ணலாம். ஸோ நிறைய விஷயங்கள் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸோடு பேசுகிற விஷயங்கள் தான் வந்துட்டு நிறைய நான் வந்து அதுலேருந்து தான் இன்ஸ்பிரேஷன் எடுத்து நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஹோப்ஃபுல்லி யூகேல இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு இதோடைய ஃபுல் பெனிஃபிட்டை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ், பாய்.